மோ நாராயணாய ஸ்ரீமதே ஸ்ரீ கலியுக மங்கள லட்சுமி நரசிம்ம பரபிரமணே நமகாம் ராகு கேது பயிற்சியின் சிறப்பு பலாபலன்களை பார்த்து கொண்டிருக்கும் மீனராசி அன்பர்கள் அத்தனை பேரையும் அடியே நமஸ்கரிக்கிறேன் ஒன்னர வருஷ காலமும் என்ன செய்யும் எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் இருபத்தி ஆறு நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முடிய உள்ள ராகு கேது பயிற்சியின் பதினெட்டு மாத பலாபலன்களை இப்ப நாம பார்க்க போறோம் ராகு என்ன செய்வார் கேது என்ன செய்வார் ராகு கேது என்ன செய்யும் பலாபலன்களை இப்போ நாம் போறோம் ராகு கேது பயிற்சியானது நமக்கு அரிய பலனை தருமா ஆபத்தான ஒரு சூழ்நிலையை உருவாக்குமா என்னென்னலாம் அரிய நிகழ்வுகள் நடக்க போகிறது இப்போ நாம் காணப்போகிறோம் மீனராசி கோணராசி காலபுருஷ விதி தத்துவப்படி பனிரெண்டாவது ராசி மீனராசி குரு பகவானோட பகவான் சேர்க்கை இது குரு சென்றால யோகமா அல்லது குருச்சென்றால பாபமா அப்படின்னு நாம் பார்க்கணும் ஒன்னாம் பாவத்தில் ஜென்மத்தில் ராகு பகவானும் ஏழாம் பாவத்தில் கேது பகவானும் சஞ்சாரம் எட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அணலி நாள் சூரியனுடைய நாள் இந்த நன்னாளில் புரட்டாசி மாதம் இருபத்தி ஒன்னாம் தேதி நவமி திதியில் சனீஸ்வர பகவானுடைய நட்சத்திரத்தில் கேது பயிற்சி இது ஒன்னரை வருஷ காலம் நமக்கு பலாபலன்களை தரப்போறது அனுபவத்தையும் தரும் அனந்தத்தையும் தரும் பதிமூன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து எடுத்துட்டோம்னா இந்த ஒரு காலகட்டத்துக்கு மேலே பகவான் நமக்கு அற்புதமான ஒரு நிகழ்வை தருவாருங்கிறது திண்ணம் இந்த கஷ்டகாலமெல்லாம் நீங்கணும் கஷ்டமெல்லாம் விலகணும் நாம் என்ன செய்யணும் வருஷத்தில் வரக்கூடிய மூன்று அமாவாசையை நாம் அனுஷ்டிக்கணும் ஆடி அமாவாசை தை அமாவாசை மகாலய அமாவாசை மகாலய அமாவாசை இப்போ வரப்போகிறது வருகிற பதினான்கு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று சனிக்கிழமை அடுத்த வாரம் சனிக்கிழமே மகாலய அமாவாசை இந்த மூன்று அமாவாசையை நம்ம அனுஷ்டிச்சாலே முப்பிறவியில் செய்த பாவங்களும் முப்பிறவியில் செய்த கர்மாவும் நம்மளை விட்டு விலகிடும் இது அவசியம் நாம் தெரிஞ்சுக்கணும் இப்பிறவியில் நாம் சுகமாக இருக்கலாம் மகாலய அமாவாசை அன்னைக்கு நாம் என்ன செய்யணும் மகா ஆலயத்தில் ஆத்மாக்கள் ஒன்று கூடும் அதனால் மகா ஆலயம் அமாவாசைன்னு பேர் ஆலயம் என்றால் கோவில் கோவில் என்றால் சன்னதி தான் நம்ம ஆத்மாலாம் முன்னோர்கள் நம்மளை விட்டு போனவா யாரா இருந்தாலும் சரி அவெல்லாம் அங்கே தான் வர்றான் நாம் அவசியம் பதினாறு நிமிடம் பதினாறு நிமிஷம் நாம் கண்மூடி பிரார்த்திக்கணும் கோவிலில் போய் பதினாறு நிமிஷம் கண்ணை மூடி நாம் பிரார்த்திக்கணும் பகவானை நினச்சி மனமுருகி உட்காத்தணும் முன்னோர்கள் நமக்கு முன்னாடி தோன்றுவார் இதெல்லாம் நம்ம செய்யணும் செய்து பழகணும் அவசியமான நிகழ்வு இது அந்த பதினான்காம் தேதி ஏதேனும் ஒரு நதியில் போய் தீர்த்தம் ஆடிட்டு இந்த அமாவாசை அனுஷ்டிக்கணும் பிதுர் அமாவாசை நாமளை விட்டு போனவா யாராக இருந்தாலும் சரி தாத்தா பாட்டி அம்மா அப்பா தான் பெற்ற குழந்தையாக இருந்தாலும் அவளுக்கு ஆத்மசாந்தி ஏற்பட்டு அவன் அம்மாத்துலேயே வந்து பிறக்கணும் அடியேன் பிரார்த்தனை நாம் பசுக்களுக்கு உதவி பண்ணணும் இந்த மகாலய மாவோ அன்னைக்கு இல்லாதவாளுக்கு உதவி பண்ணணும் பசுக்களுக்கு முப்பத்திரெண்டு வகையான பச்சை கரிகாய்களையும் பதினாறு வகையான பழமும் தரலாம் ஆறு வகையான கவலைச்சாதமும் தரலாம் இதை நம்ம செய்கிறோம் ஸ்ரீ கலியுக மங்கள லட்சுமி நரசுமர் கோயிலில் இருக்கக்கூடிய ஏராளமான பசுக்களுக்கு பல வருஷங்களாக நிறைய கோமாதா வச்சு நம்ம பராமரிச்சுட்டு வர்றோம் அத்தனை பசுக்களுக்கும் அன்றைய தினம் நாம் முப்பத்தி ரெண்டு வகையான பச்சை கறிகாய்களில் தர்றோம் தாங்கள் அடியனுடைய தொலைபேசியில் தொடர்பு கொண்டு முன்னோர்கள் மறைஞ்சவாளுடைய அந்த மறைந்த தேதியை தாங்கோ அவளுடைய பெயரை தாங்கோ மற்றதை பகவான் பார்த்துப்பார் ஸ்ரீ கலியுக மங்களலட்சுமி நரசிம்மர் கோயிலில் ஏராளமான பசுக்களை நம்ம பல வருஷமாக வச்சு பராமரிச்சுட்டு இருக்கோம் அந்த பசுக்களுக்கு தாங்களால் முடிஞ்சதை கொஞ்சம் உதவி பண்ணுங்க உங்களுடைய ஆதரவும் உதவியும் என்றென்றும் வேணும் இப்போ நாம் பார்த்துட்டுருக்கிறது மீனராசி இந்த மீனராசியில் ராகுகேது பயிற்சி ஒன்றிலும் ஏழிலும் என்ன செய்வார் ராகு என்பவர் நிழல் கிரகம் நம்மளை தொடர்ந்து வருவா நம்ம நடந்து போனால் நிழல் பின்னாடி வருதோட அது போல எப்போவுமே நாம் ஒரு ஜாதகத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு பலாபலன்களை சொல்கிறதுக்கு முன்னாடி இந்த பலாபலன்களை நாம் சாதிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சிலருடைய ஜாதகத்தில் ராசியில் பிறந்த ஒரு சிலருடைய ஜாதகத்தை நாம் ஆய்வுக்கு எடுத்துப்போம் ஒரு சிலர் ஆனாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் நல்ல ஹயர் ஸ்டடீஸ்ன்னு சொல்லுவாள் ஒசந்த கல்வி ஒரு ஐஏஎஸ்ஸாக இருக்கலாம் ஐபிஎஸ்ஸாக இருக்கலாம் அல்லது ஐஆர்எஸ்ஸாக இருக்கலாம் அல்லது மருத்துவ கல்வியாக இருக்கலாம் அந்த டாக்டரேட் படிக்கிறவளாக இருக்கலாம் அந்த ஒரு உயர்நிலை கல்வி இந்த கல்வியை கற்பவளுடைய ஜாதகம் எப்படி அமையும் எந்த கிரகத்தின் வலிமையினால் இவாளுக்கு இந்த ஒரு சூழ்நிலைகள் அமையிறது அப்படின்னு நாம் பார்க்கணும் கல்விக்கும் எந்த கிரகத்துக்கும் தொடர்பு அதிகம் அப்படின்னு நாம் பார்த்தா புதனுக்கும் சூரியனுக்கும் தொடர்பு அதிகம் அது மட்டும் இல்லாது குரு பலமாக இருக்கணும் இந்த நினைவாற்றல் அதிகரிக்கும் குரு பலமாக இருந்தா ஐக்கிய பவரும்பா குரு பகவான் மூளை பகுதியில் சஞ்சாரம் பண்ணுறாருன்னு சொன்னேன் ஒன்பது கிரகங்களும் ஒன்பது வாசலில் நிற்கிறார் இரண்டு நாசி துவாரங்களில் சுவாசம் வந்து போகுது இல்லையா எண்ணங்கள்லையும் சந்திரன் நிற்கிறார் நம்மளோட இரண்டு கண்கள்லையும் சூரியன் இருக்கா காது இரண்டு காதிலும் ராகு பகவான் ராகு கெட்டால் காது போச்சு வாய் பகுதியிலையும் இரண்டு பாதங்கள்லையும் சனீஸ்வர பகவான் அதனால பார்த்து பேசணும்பா சில பேர் வாயை கொடுத்து வாங்கி கட்டிப்பா அது இந்த மீனராசியில ஒரு சிலர் இருக்கத்தான் செய்கிறார் அது மட்டுமல்ல மூல ஆதாரத்தில் கேது பகவான் இருக்கார் நீர் தாரையில் சுக்கரன் இருக்காள் ஹிருதயத்தில் புதன் இருக்கார் அந்த மன வலிமை வேணும் அதுக்காக தான் அடியே நிறை சாதிக்கிறேன் அந்த மன வலிமை ஒரு சிலருக்கு உண்டு அவா நல்ல வசந்த கல்வியில் உயர்நிலையில் கல்வியை கற்று ரொம்ப சௌக்கியமாக இருப்பாள் இப்படிப்பட்டவா ஜாதகம் எப்படி இருக்கும்னு பார்த்தால் அந்த கேந்திரஸ்புடமான ஜீவனஸ்தானமான பத்தாம் இடத்துல லக்கணமாக இருக்கட்டும் ராசியாக இருக்கட்டும் இந்த கேந்திரத்தில் சூரியன் புதன் சேர்க்கை அல்லது முந்தியும் பிந்தியும் நிற்பா இதெல்லாம் நம்ம அவசியம் தெரிஞ்சுக்கணும் பழுதுபடாமல் இருப்பாள் சூரியனை பாவகிரகங்கள் பார்க்காது புதனையும் பாவகிரகங்கள் பார்க்காது பாவ கிரகங்களுடன் சேர்ந்து நிற்க மாட்டான் இது ஒரு ப்ளஸ் அடுத்து பார்த்தா விதி பரலில் ஆறு கிரகங்கள் வலிமையா நிற்கும் புதன் நவாம்சத்தில் கடுகலமும் விண்ணம் இல்லாமல் இருப்பார் பாவகிரகத்தின் சுழற்சியில் சிக்காமலும் விதிப்பறல் கிரக யுத்தம் இல்லாமலும் இருக்கும் இவாளுடைய நிலையை பார்த்தோம்னா உசந்த நிலையில் இருப்பான் எந்த கல்வியாக இருந்தாலும் இந்த உயர்கல்வி இவாளுக்கு கை கொடுக்கும் கவனம் செதராது எண்ணங்கள் தடுமாறாது வார்த்தை பெறலாது இதெல்லாம் அவசியம் நம்ம தெரிஞ்சுக்கணும் இப்படிப்பட்ட வாளுடைய ஜாதகம் இப்படிதான் இருக்கும் நம்ம குழந்தைகளும் இப்படி இருக்கணும் அடியேன் பிரார்த்தனை தாங்களும் இப்படி தங்களுடைய குழந்தைகள் அத்தனை பேரும் கல்வியில் சந்து நிற்க வேண்டுமாய் அடியேனுடைய பிரார்த்தனை இப்போ நாம் ராகு பயிற்சியின் பலாபலன்களை பார்த்துன்னு இருக்கோம் காலப்புருஷ விதி தத்துவப்படி பனிரெண்டாவது ராசி மீனராசி நாம் ஆய்வு செய்து பார்த்ததில் இது கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ராகுக்கேது பயிற்சின்னு நம்ம கணக்கில் எடுத்துக்கலாம் பிரபஞ்சத்திலிருந்து வரக்கூடிய அன்றாட ஒளி கதிர்களை கொண்டு நாம் ஆய்வு செய்ததில் சரீரத்தில் கவனம் வேணும் உணவில் கவனம் வேணும் எப்போவுமே கண்ட நேரத்தில் கண்டதை சாப்பிடக்கூடாது நொறுக்கு தீனியை விட்டு ஒழிக்கணும் ஒன் நேரம் சாப்பிட்டா ஒரு அஞ்சு மணி நேரம் கேப் இருக்கணும் ஜலம் நிறைய சாப்பிடுங்க சில பேருக்கு பார்த்தா இந்த நீர் எரிச்சல் இருக்கும் ஒரு சிலருக்கு பார்த்தோம்னா என்ன சொன்னாலும் அப்படி காதில் விழாது அப்படியே காதல் எழுத்துட்டு போவாள் இதுக்கெல்லாம் என்ன செய்யணும் கார்த்தால் எழுந்தோட மூச்சு பயிற்சி பண்ணணும் அந்த மலைச்சிக்கல் இல்லாமல் பார்த்துக்கணும் நார்ச்சத்து நிறைய சாப்பிடணும் பழங்கள் நிறைய சாப்பிடணும் கோவப்படப்படாது இந்த காலகட்டத்தில் கோவமே வரப்படாது எது நடந்தாலும் எதுவாக இருந்தாலும் பகவான் பார்த்துப்பார் பகவான் பார்த்துப்பார்னு அதை மனசில் நினைச்சுண்டே இருக்கும் கேது பகவான் சம சப்தமமான ஏழாம் இடத்தில் இருக்கார் ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது பகவான் நமக்கு அரிய ஞானத்தை தருவார் நினைவாற்றலை தருவார் நல்ல அனுபவமான ராகுக்கு எது பயிற்சி இது ஜென்மத்தில் இருக்கக்கூடிய ராகு சற்று உடல் உபாதைகளை தருவார் அது தரட்டும் பரவாயில்ல பகவான் ஒன்று ஆபத்தை தர மாட்டார் ஆபத்தை உண்டு பண்ண மாட்டார் அனுபவத்தை தருவார் வீண் அலைச்சல் ஒரு சிலருக்கு இருக்கும் இருக்கட்டும் எல்லாம் பகவான் பார்த்துப்பார் வேலையில் சிறு தடுமாற்றம் இருக்கும் இருக்கட்டும் அதுவும் நன்மைக்கே வழக்கு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் நமக்கு ஒரு சிறு பயத்தை கொடுக்கும் நமக்கு சாதகமாக அமையாதா கவலைப்பட வேண்டாம் பகவான் பார்த்துப்பார் நமக்கு சாதகமாக அமையும் வருகிற ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆகஸ்டு ஒன்பதுக்கு மேலே இந்த வழக்கு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் நல்ல ஒரு தீர்வையும் தீர்ப்பையும் தரும் ஒரு சிலருக்கு பார்த்தால் வெளிநாடு போகணும்னு ரொம்ப ஆசை ரொம்ப வருஷமா கஷ்டப்பட்டமே கொஞ்சம் மேலே நாடுகளில் போய் கொஞ்சம் சௌக்கியமாக இருந்து சம்பாத்தியம் பண்ணலாமேன்னு சொல்லி யோஜனை பண்ணிகிட்டே இருப்பாள் அவளுக்குலாம் ஒரு தொண்ணூறு நாள் கழித்து ஒரு நல்ல ஒரு வாய்ப்பை பகவான் உண்டு பண்ணுவார் மேலே நாட்டில் இருக்கிறவெல்லாம் கொஞ்சம் வேலைக்கு கொஞ்சம் தடுமாடின்னு இருப்பாள் ஒரு சிலருக்கு வேலை இல்லாமல் இருப்பாள் மன கஷ்டமாக இருக்கும் கவலையாக இருக்கும் கவலைப்படாதீங்க நல்ல உத்தியோகத்தை இறைவன் தருவார் அது மட்டுமல்லாது மன வாழ்க்கைக்கு ஒரு சிலர் யோஜனை பண்ணிகிட்டே இருப்பாள் திருமண ஆகலையேன்னு சொல்லி வருத்தம் பிள்ளையாண்டானுக்கு வயசாகின்றே போகிறத நாற்பது வயசு ஆகிட்டு என்ன செய்கிறது எங்கே போனாலும் மரம் தட்டி போகிறது அப்படிம்பா எதுவாக இருந்தாலும் சரி பொருளோடு பொண்ணு வந்தாலும் சரி பொருள் இல்லைன்னாலும் சரி கல்யாணம் பண்ணி வைங்க பொருளை எதிர்பார்த்தா நாம் பொண்ணை கொண்டு வர முடியாது ஒரு சிலர் அப்படி தான் இருப்பா ஒரு சிலர் பார்த்தோம்னா கொஞ்சம் அளவுக்கு அதிகமான அந்த மாயை ஆசையில் அது வேணும் இது வேணும் காரு வேணும் தேர் வேணும் ஒரு நூறு சவரன் தங்க நகை வேணும் இப்படிலாம் கேட்டுன்ட்டே காலத்தை கடத்தின்ண்டே இருப்பாள் பிள்ளையாண்டனுக்கு வயசு போகிறதோ இல்லையா அப்புறம் வயோதிகம் நரை திரை மூப்பு வந்து என்ன பண்ணுறது இந்த நரை திரை நரை என்பது அந்த முடியெல்லாம் அப்படியே கொஞ்சம் வெளுத்து போகிறது அப்போ போய் பொண்ணு பார்க்க பொறிச்சு என்ன பண்ணணும் இந்த முடியை கருப்பாக மாற்றிகிட்டு போகணும் இது தேவையா அவசியமே இல்லை உள்ளது உள்ளபடி உண்மையாக இருந்தால் எல்லாமே நன்மையாக நடக்கும் இப்படியாக நம்ம அளவுக்கு அதிகமாக ஆசைப்படாமல் கிடைச்சது போகிறோன்னு ஒரு திருப்தியோட பொண்ணு பார்க்குறச்ச அது நமக்கு உத்தமமான வாழ்க்கையாக அமையும் இந்த ராசியில் ஒரு சிலர் அப்படி தான் ஆணா இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் நம்ம தகுதிக்கு மீறி பார்ப்போம் சரி நம்ம பொண்ணு ரொம்ப நன்னாக படித்து கொடுத்து அந்த பொண்ணுக்கு ஈக்குவலாக நல்ல ஒரு பிள்ளையாண்டான தேடணுமே தேடணுமேனு தேடிண்டே இருப்பாள் பொண்ணுக்கு வயசு முப்பத்தஞ்சு ஆகிடும் எங்கே போய் தேடுறது இன்னி எங்கே போய் தேடுறது ஓஞ்சி உட்காந்துருவா சரி ஏதாவது ஒரு வரன் வந்தாலே பரவாயில்ல அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வருவா அதுக்கெல்லாம் ஒரு நல்ல சூழ்நிலையை பகவான் ஏற்படுத்தி தருவோம் பயப்பட வேண்டாம் எதிர்காலமே எதிர்பார்ப்பு இல்லாமல் நன்மையை தரும் அந்த எதிர்பார்ப்பே இருக்கக்கூடாது எதிர்காலத்தில் எல்லாம் இறைவன் பார்த்துப்பாரப்பா கிடைக்கிற நேரத்தில் உரிய நேரத்தில் அத்தனை வந்து சேரும் அந்த ஒரு அசைக்க முடியாத ஆணித்தரமான நம்பிக்கையோடு இருங்கோ அத்தனையும் தங்களுக்கு சுலபமாக நடக்கும் வீண் அலைச்சல் திருச்சல்லாம் நம்மளை விட்டு விலகி போய்டும் அமைதி எப்பவும் இருக்கும் ஒரு சிலருக்கு மானபங்க அவமானங்கள் பிரச்சனைகள் அத்தனை வாழ்க்கையிலே இருந்தது மீனராசி கோணராசி ஒரு சிலருக்கு மன வாழ்க்கையெல்லாம் விட்டு போயிடுத்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் புரியாமல் புலம்பின்ண்டே இருந்தா அவளுக்கெல்லாம் நல்ல ஒரு வாய்ப்பாக நல்ல ஒரு சூழ்நிலையை இறைவன் தந்துட்டார் கவலைப்பட வேண்டாம் இந்த ராகு கேது பயிற்சியானது மீனராசிக்காராளுக்கு நல்ல அனுபவத்தையும் நல்ல ஒரு ஆற்றலையும் நல்ல ஒரு தன்னம்பிக்கையையும் தரவில்லை தன்னம்பிக்கை அவசியம் வேணுமே பண உறுதி இருக்கணுமே அப்போ தானே வைராக்கியம் கிடைக்கும் குழப்பமான ஒரு சூழ்நிலையில் கூட நல்ல ஒரு முடிவை எடுக்கலாமே நாம அதுக்கு என்ன வேணும் மன வலிமை வேணும் அந்த மன வலிமை நமக்கு கிடைக்கும் பொருளாக அப்புறம் அதுபோல் உணவில் கவனமாக இருங்கோ வாரத்தில் ஏழு நாள் ஏழு கீரையை சாப்பிடுங்கோ முருங்கைக்கீரை முன்னூரை செய்யும்பா ஒரு சிலருக்கு பார்த்தா இந்த கண் பார்வை கண் பார்வை அப்படியே பதட்டமாக இருப்பா அப்படியே பார்த்தா அப்படி மங்களாக தெரியும் கண்ணாடி போட்டுண்டா பாதி தான் தெரியும் இப்படி ஒரு சிலர் இந்த கீரை எல்லாம் சாப்பிட கால்சியம் சுண்ணாம்பு செத்துன்னு சொல்லுவாள் அது மட்டுமல்லாது பசலி கீரை மாரத்தில் ஒரு நாள் வெந்தயக்கீரை புளிச்சக்கீரை அரைக்கீரை முளைக்கீரை இதெல்லாம் நிறைய இருக்கிறது வாரம் நாள் ஒரு கீரையை சேர்த்துங்க பகலில் பகல் போஜனத்தில் இரவில் கீரை சாப்பிடக்கூடாது இரவில் தயிர் மோர் சாப்பிடக்கூடாது பால் சாப்பிட்லாம் பேரிச்சம்பளம் சாப்பிட்லாம் இந்த ட்ரை ஃப்ரூட்டை போட்டு நன்னா அரைச்சுட்டு பாலோடு கலந்து கொஞ்சம் பனவெல்லம் அல்லது பணம் கற்கண்டு சேர்த்து சாப்பிட்லாம் முடிஞ்ச அளவுக்கு இந்த வெள்ளை சர்க்கரையை கொஞ்சம் தவிர்த்துருங்கோம் மற்றத பகவான் பார்த்துப்பார் இப்படியாக உணவில் கவனமாக இருக்க வேண்டிய நேரம் இது எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் இருபத்தி ஆறு நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முடிய உள்ள ராகு கேது பயிற்சியின் பலாபலன்களை இப்போ நாம் பார்த்துட்டு இருக்கோம் லோகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் மீனராசிக்காரா சௌக்கியமாக இருக்கணும் சகலவிதமான பிரச்சனைகளும் தீர வேணும் அடியேன் பிரார்த்தனை மீனராசிக்காரளுக்கு நாம் இப்போ கணக்கிட்டு பார்த்ததில் காலபுருஷ விதி தத்துவப்படி பனிரெண்டாவது ராசி மீனராசி கோணராசி சிறு சிறு தாமதங்கள் ஏற்பட்டாலும் அத்தனையும் நன்மைக்கேன்னு நம்ம நினைச்சுண்டு அப்படியே ஒவ்வொரு நாளும் கவனமாக எடுத்து வைக்கிறச்ச இந்த ராகுக்கு இது பயிற்சியானது எப்படி வந்தது எப்படி போனதுன்னு தெரியாம போயிடுமா சரி இப்படியாக மீனராசிக்காராளுக்கு நாம் நவகிரகத்தின் சுழற்சியை கொண்டும் பிரபஞ்சத்திலிருந்து வரக்கூடிய அன்றாட ஒளி கதிர்களை கொண்டும் நாம் ஆய்வு செய்வது பார்த்ததில் நூறு சதவீதத்துக்கு எழுபத்தி ஆறு சதவீதம் பூரண பரிபூரண சம்பூரண பலன்களை பகவான் தர்றார் நூறு சதவீதத்துக்கு எழுபத்தி ஆறு சதவீதம் மட்டுமே நட்பலன்களை பகவான் தர்றார் கவலையே படாதீங்கோ தாங்களுடைய அதிர்ஷ்ட இரண்டும் ஐந்தும் ஆறும் ஏழும் இரண்டும் ஐந்தும் ஆறும் ஏழும் தாங்கள் மறக்காமல் அடியனுடைய தொலைபேசியில் தொடர்பு கொண்டு முன்னோர்கள் நம்மளை விட்டு போனவாளுடைய பெயர் மறைந்த தேதியை தாங்கும் நாம் ஒவ்வொரு பசுக்களுக்கும் தங்களுடைய முன்னோர்களுடைய பெயரை சொல்லி வாழை அலையில் முப்பத்தி ரெண்டு பச்சை கரிகாய்களையும் வைத்து அதோடு பதினாறு வகையான பழங்களும் சேர்த்து ஆறு வகையான கவலை சாதமும் சேர்த்து பசுக்களுக்கு தறச்ச அவளுக்கு ஆத்மசாந்தி ஏற்பட்டு அவள் நம்மத்தில் வந்து பிறக்க வேணுமாய் அடியின் பிரார்த்தனை மறக்காமல் முன்னோர்களுடைய பெயரையும் அவன் மறைந்த தேதியையும் தாங்கோ மகாலய அமாவாசை அன்றைக்கி ஸ்ரீ கலியுக மங்களலட்சுமி நரசிம்மர் கோவிலில் இருக்கக்கூடிய ஏராளமான பசுக்களுக்கு நாம் இதை செய்ய போகிறோம் அது மட்டுமல்ல சாது போஜனம் சாப விமோச்சனம் சாதுக்களுக்கு அன்னதானமும் நாம் செய்ய போகிறோம் அது மட்டுமல்ல இந்த பசுக்களுக்கு அன்றைய தினம் நாம் அந்த மகாலய அமாவாசையிலேருந்து ஒரு பத்து நாட்களுக்கு இந்த அகத்தி கீரை வாங்கி ஒவ்வொரு நாளும் தந்துருக்கோம் கொஞ்சம் அதிகமாக தரணும் அடியனுடைய பிரார்த்தனை இதெல்லாம் நாம் செய்கிறோம் தாங்களுடைய ஆதரவும் தாங்களுடைய உதவியும் ஸ்ரீ கலியுக மங்களலட்சுமி நரசிம்மர் கோவிலில் இருக்கக்கூடிய பசுக்களுக்கு என்றென்றும் கிடைத்திட வேண்டுமாய் அடியேன் விண்ணப்பம் லோகத்தில் இருக்கக்கூடிய பனிரெண்டு ராசி அன்பர்களும் நன்னாக இருக்கணும் சௌக்கியமாக இருக்கணும் ஆயுள் ஆரோக்கியம் அமைதியோடு இருக்க வேணுமாய் அது மட்டுமல்ல சகல விதமான பிரச்சனைகளும் தீர வேண்டுமாய் ஸ்ரீ கலியுக மங்களலட்சுமி இடத்திலே பிரார்த்தனை செய்து கொண்டு அமர்கிறேன் ஓம் நமோ நாராய